ரவீந்திரன் சந்திரசேகருடைய மனைவி மகாலட்சுமி சும்மா வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடி ரூபாய் தில்லுமுல்லு செய்து விட்டார் மோசடி செய்து விட்டார் ரவீந்திரன் சந்திரசேகர் அழகாக இருக்கும் வட்ட வடிவம் அந்த குரல் எப்ப மகாலட்சுமி செய்தி பேசினாலும் செய்தியை கவனிக்கிற இல்லையோ தங்கர் பச்சானுக்கு அந்த புரொடியூசர் டூப்ளிகேட் புரோடியூசர் தெரியுமா கல்யாணம் ஒரு வருஷம் கூட அவலங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தா ஓஹோன் குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கு பல கோடி ரூபாய்க்கு தில்லுமுல்லுக்கு ஆர்கே சுரேஷ் தான் தயாரிப்பாளர் சும்மா இருக்க வேண்டியதான குண்டு போது அவர் என்ன பண்ணார் போட்டிருக்காரு மகாலட்சுமி அப்படி நோட்டம் போட்டிருக்காரு மகாலட்சுமி அப்படியே வியாபாரத்துக்காக படம் எடுக்கவில்லை என்று குரத்த குரலில் பேசுகிறாரு தங்கர் பச்சம் வாய்களே பேசுகிறாரு தங்கர் பச்சம் அவரும் கல்யாணம் பண்ண யார பண்ணிச்சு இன்னொருத்தி புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு அது அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்ல கிளி கிளி நார் அடிச்சு சாக்கடை நாசம் அடிச்சு நூறு ரூபாய் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் தருன்னு சொல்லி திருச்சியில பல பேர்ட்ட ஆட்டையை போட்டார் தாவணியில முடிஞ்சு போட்டுச்சு பெரிய தாவணியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரவீந்திர சந்திரசேகர என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே இப்போது நான் போகிற தலைப்பு ஜெயிலில் ரவீந்திரன் சந்திரசேகர் மகாலட்சுமி கதி என்ன ஆர்கே சுரேஷ் எங்க இருக்கிறார் நேரில் சினிமாவில் இந்த தெல்லுமுல்லு பண மோசடிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் நீங்கள் மோசடியை பற்றியே ஒரு டாபிக் பேசலாம் ஒரு நேரம் பேசலாம் சமீபத்தில் மேகங்கள் கலைகின்றன கருமேகங்கள் கலைகின்றனன்னு படம் எடுத்தார் தங்கர் பச்சான் அவர் யார் வீட்டு பணத்தில் படம் எடுத்தார் அந்த தயாரிப்பாளரும் டூப்ளிகேட் தயாரிப்பாளர் தான் நூறு ரூபாய் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன்னு சொல்லி திருச்சியில் பல பேர்கிட்ட ஆட்டையை போட்டார் ஆட்டையை போட்டு இப்போ ஜெயிலில் கம்பெனி எண்ணிகிட்ருக்காரு பல பள்ளி கூடங்களும் அவருக்கு இருக்கின்றன எல்லாம் மோசடி தான் அவர் முதல்ல ஒரு படம் எடுத்தார் அந்த படம் சரியாக போகல ரெண்டாவது படம் கருமையங்கள் கலைகின்றன தங்கர் பச்சான் தங்கர் பச்சானுக்கு அந்த ப்ரொடியூசர் டூப்ளிகேட் தில்லுமல்லு ப்ரொடியூசரும் தெரியும் ஆனால் நான் வாழ்க்கையை படம் எடுக்கிறேன் வியாபாரத்துக்காக படம் எடுக்கவில்லை என்று குறத்த குரையில் பேசுகிறாரே தங்கர் பச்சான் வாயிலேயே பேசுகிறாரே தங்கர் பச்சான் அவர் மட்டும் எப்படி தெல்லுமுல்ல புரோடிசருக்கு படம் பண்ண சம்மதிச்சார் இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம குண்டு பூபதி அவர் ஆரம்பத்தில் யூடியூப் நடத்தி ஏகப்பட்டவரை கிளிகளையும் கிழித்தார் ஆனால் பிறவியிலேயே கொஞ்சம் பணக்காரர் ரவீந்திரன் சந்திரசேகர் இரண்டு மூன்று படங்கள் எடுத்தார் சொந்த காசில் படம் எடுத்தார் ஆனால் எல்லா படமும் போனியாவில் ரொம்ப நஷ்டம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமலே ஒரு திருமுள்ளு பண்ணியிருக்காரு இப்போ தான் தமிழக அரசு சொல்லுது திடக்கழிவு பேராண்மையில் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ஒரு வியாபாரத்தில் பல கோடி ரூபாய் திருமூல் செய்து விட்டார் மோசடி செய்து விட்டார் ரவீந்திரன் சந்திரசேகர் விசாரணையில் ரவீந்திரன் சந்திரசேகருக்கு எதிரான சாட்சியங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு இப்போ ரவீந்திரன் சந்திரசேகரை ஜெயில் தள்ளிட்டாங்க புலல் சிறையில் கம்பி நீட்ருக்காரு ரவீந்திரன் சந்திரசேகர் இதுக்கடையில் ரவீந்திரன் சந்திரசேகருடைய மனைவி ரவீந்திரன் சந்திரசேகருடைய மனைவி மகாலட்சுமி சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே டிவியில் செய்தி வாசிக்கும் தாம்பரத்துலேருந்து வரும் ஏன்னா நான் டிவியில் இருக்கேன் இல்லையா அழகாக இருக்கும் வட்ட வடிவம் அந்த குரல் எப்போ மகாலட்சுமி செய்தி பேசுனாலும் செய்தியை கவனிக்கிறோமோ இல்லையோ பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் எவ்வளோ விடத்தான் செய்தோம் நான் மட்டும் இல்லை நீங்களும் கூட தான் இருக்கோம் அப்புறம் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணால் யாரை பண்ணிச்சு இன்னொருத்தையும் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அது அடையாறு போலீஸ் செயலில் கிளி கிளி நார் அடித்து சாக்கடை நாசம் தான் அடித்தது அதாவது இன்னொருத்தோடைய புருஷனை மகாலட்சுமி கவலை ஏறு பண்ணிட்டாருன்னு அந்த பொண்ணு வேட்டி கொடுத்துச்சு அப்புறம் அந்த அளவு மாதம் ஜெயில இருந்தால் அப்புறம் ஏதோ சமானம் பேசி ஒரு வழியாக மகாலட்சுமி அங்கேருந்து வந்துச்சு மகாலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் மகாலட்சுமி கதாநாயக நடித்த படத்தை ரவீந்திரன் சந்திரசேகர் தயாரித்தார் இந்த தயாரிப்பெலாம் சும்மா இருக்க வேண்டியதானே குண்டுபோபதி அவர் என்ன பண்ணார் மகாலட்சுமி அப்படி போட்டுக்கார் மகாலட்சுமி அப்படியே தாவணியில் முடிஞ்சு போட்டுச்சு பெரிய தாவணியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரவீந்திரன் சந்திரசேகரை முடி போட்டுட்டு போட்டு சாமி அவ்வளோ பெரிய உருவத்தை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னா உருவ கேலி பண்ணக்கூடாது எல்லாரும் அப்படி இருக்காங்க வச்சுங்க குட்டு கல்யாணம் கூட கல்யாணம் பண்ணார் நல்லபடியாக வாழ்ந்தார் நம்ம புள்ள புல்லமாக இருக்கிற கிங்காங் கல்யாணம் பண்ணார் சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் உருவ கேலி பண்ணக்கூடாது ரவீந்திரன் சந்திரசேகரை வளர்ச்சி போட்டார் மகாலட்சுமி இப்போ கல்யாணம் ஒரு வருஷம் கூட ஆகலைங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தால் ஓஹோன் குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வீட்டுக்கு மூதேவி வந்துச்சு புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வீட்டில் இப்போ புள்ளச்சேரியில் கம்பிணிட்டு இருக்கார் சந்திரசேகர் எத்தனையோ பேரை யூடியூப்பில் கிளி கிளின்னு கிளி தொங்க விட்டார் அவருக்கு ஒரு ஆசை அந்த சமயத்தில் யூடியூபில் கொஞ்சம் கொடி கட்டி தான் பறந்தார் என்று சொல்ல வேண்டும் ஏன்னால் எல்லாரையும் கிளிகளையும் கிழிச்சார் இன்னும் எல்லாரையும் கிளிகளையும் கிழித்தவர் அவரே போய் ஜெயிலில் இருக்கார் திடக்கழிவு பேராண்மை கழிவு சம்மந்தமாக சரி அடுத்து என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் ஆர்கே சுரேஷ் இவர் தென்காசியில் கோடீஸ்வருங்க அவங்க அப்பா ஆஸ்பத்திரிலாம் வச்சுருக்காரு லாட்ஜ் வச்சுருக்காரு வசதியான பார்ட்டி வசதியான பார்ட்டி இயக்குனர் பாலா வச்சு ஒரு படம் எடுத்தார் இயக்குனர் பாலா இவர் வந்து உள்ள அறிவுப்படுத்தினார் இவருக்கு முதல்ல ஃபைனான்சியர்வாக உள்ளே வந்த ஆர்கே சுரேஷ் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆனார் அதுக்கப்புறம் கதாநாயகனானார் பல படங்களில் அவர் கதாநாயகன் நடித்தார் ஆனால் கதாநாயகன் அடித்த படம் எல்லா படமுமே அவர் கையை நல்லா கட்டிச்சு விட்டுச்சு பயங்கர நஷ்டம் இதுக்கிடையில் எப்போவுமே இந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்களில் நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க கெட்ட நண்பர்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி வரும்போது ஒரு சீட்டு கம்பெனி க சம்பந்தப்பட்டவர்கள் ஆர்கே சுடேஸ்வரன் பழகினாங்க பழகி சார் நாங்கள் வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து நிறைய லோன் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை அந்த வலையில் சிக்க வச்சு பல கோடி ரூபாய்க்கு தில்லுமில்லுக்கு ஆர்கே சுரேஷ் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க இடத்துல சம்மன் அனுப்புனாங்க ஆர்கே சுரேஷ் ஆஜராகல இப்போ ஆர்கே சுரேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தமிழக போலீஸ் திண்டாடுது ஆனால் பல கோடி மோசடி வழக்கில் தான் ஆர்கே சுரேஷ் கைதாக இருக்கிறார் எப்படி வெளியே வரப்போகிறார் எப்படி நிரபராதி என்று நிரூபிக்க போகிறார் என்பது தெரியவில்லை ஆனால் பழக இருக்கு ரொம்ப இனியவர் ஆர்கே சுரேஷ் நிறைய படங்களை வினோகித்து விநியோகித்திருக்கிறார் நிறைய படங்களை தயாரித்திருக்கிறார் நிறைய படங்களுக்கு ஆர்கே சுரேஷை பொறுத்தவரை அவர் மோ மோசடி செய்தாரா என்பது கேள்விக்குறிதான் ஆனாலும் கெட்டவர்களோடு சேர்ந்தால் சவாசம் சரியில்லைன்னா தப்பாக தானே ஆகும் அந்த வகையில் ஒருவேளை ஆர்கே சுரேஷ் சிக்கி இருக்கிறாரா எந்த வெளிநாட்டில் இருக்கிறார் அந்த வழக்கு என்னாயிற்று அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டதா என்பதும் நமக்கு தெரியவில்லை இது வந்து கண்டென்ட் வந்து மோசடி செய்த சினிமாக்காரர்களை பற்றி என்பதால் அவர் உள்ளே வந்தார் இந்த மாதிரி பல திடுக்கிடும் தகவல்களை முன்கூட்டியே தெரிவிப்பது உள்ளது உள்ளபடி சொல்வது பொய்க்கலப்பில்லாமல் உண்மையை மட்டுமே சொல்வது நம்முடைய சேனலின் வழக்கம் எனவே பேப்பர்வேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவரிடமும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பேப்பர்வேட் சேனலின் வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளமுடன்